ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்ல விஷயமா இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூஸ் ஆகலனால அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அதனால நிறைய பேர் பலனடையலாம், அந்த புண்ணியமும் உங்களுக்கு தான் வந்து சேரும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசு சூப்பராக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வட்டி இல்லா கடன், சிறு குறு தொழில் வியாபாரம், அதாவது விவசாயத்தில் சிறு குறு தொழில், அதே மாதிரி மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கால்நடை பராமரிப்பு காகவும், கூட்டுறவு வங்கியில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கடன், அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய எத்தனை ரூபாயாக இருந்தாலும் சரி, அந்த ரூபாய்க்கு வந்து நீங்கள் எந்த விதமான வட்டியும் செலுத்த தேவையில்லை, ஜஸ்ட் ரிட்டர்ன் ஆன அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதுவுமே வந்து மானியம் தரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ ரூபாய்க்கு எவ்வளோ மானியம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரலை, ஆனால் இந்த ஜிஓ வந்து பாஸ் ஆகிடுச்சு. December 23 இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கூட்டுறவு பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் போதும். நீங்கள் எந்த கால்நடை வளர்ப்பாக இருந்தாலும் சரி, வேளாண் நிபுணராக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் இதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது மெயினாக இப்போ தென் மாவட்டத்திலலாம் நிறைய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இது ஷேர் பண்ணி அவங்களையும் யூஸ்ஃபுல்லாக அடைய வைங்க. இதுக்காக 1500 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா, நம்ம வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லலை, இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் நிறைய பேர் ஃபோன் பார்க்காம கூட இருப்பாங்க, அவங்களுக்கு கூட தெரியப்படுத்துங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு இது வந்து ஒரு சூப்பரான பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.